Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க சுந்தரநாதன். நீ 2022 ஆஸ்பிரன்ஸ், 11th சரியாக படிக்கல, இல்லை நான் நல்லா தான் படிச்சிருந்தேன் 11th, இருந்தாலும் நீ 2022க்கு இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம நியூ டெஸ்ட் சீரீஸ் அண்ட் அவங்களுக்காக ஒரு டைம் டேபிள் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். வீக்லி ஒரு டெஸ்ட் எழுதுவீங்க, பயாலஜியில் கொஞ்சம், ஃபிசிக்ஸில் கொஞ்சம், கெமிஸ்ட்ரியில் கொஞ்சம், சைமல்டேனியஸாக படிக்கணும். ஒரு நாளில் உங்களுக்கு இந்த மூணு சப்ஜெக்டில் இருந்தும் நம்ம கொடுத்த போர்ஷன்லேருந்து டெஸ்ட் வைப்போம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வீக் நம்மளோட வீக்லி டைம் டேபிள் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது, இதுதான் நமக்கு வீக் ஒன். இந்த ஃபஸ்ட்டு வீக்குக்கு நமக்கு இன்னையிலேருந்து 25th மேலேருந்து ஸ்டார்ட் ஆகி 1st June வரைக்கும் நம்ம ஃபஸ்ட் வீக் டைம் டேபிள் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஃபஸ்ட் வீக்கில் நீங்கள் கிளாஸ் 11ல் எதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா பயாலஜியில் சாப்டர் 1 ஃபுல்லாக படிச்சிருங்க. ரொம்ப குட்டியான சாப்டர் தான் லிவிங் வேர்ல்ட் அப்படிங்கிறது, ரொம்ப ஈஸியான சாப்டர். படிக்கிறது மட்டும் இல்லை, எம்டிஜி என்சிஆர்டி அட் யுவர் ஃபிங்கர் டிப்ஸ் பயாலஜி புக்கை எடுத்து கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லை உங்ககிட்ட வேறு ஏதாவது கொஷின் பேங்க் இருந்தால் கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி கிளாஸ் 11ல் ஃபஸ்ட் சாப்டரில் நீங்கள் என்ன படிக்கணும், இந்த வீக்கில் கவர் பண்ண வேண்டிய போர்ஷன் என்ன, 1.0 இன்ட்ரோடக்ஷன், 1.1 கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர், 1.2 யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட், 1.3 அன்சர்டனிட்டி இன் மெஷர்மெண்ட், 1.4 லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன், 1.5 டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி, இதெல்லாம் படிச்சுக்கோங்க. ஃபிசிக்ஸுக்கு ஃபஸ்ட் சாப்டர் ஃபிசிக்கல் வேர்ல்ட் அண்ட் மெஷர்மெண்ட், ரொம்ப ஈஸியான சாப்டர். லாஸ்ட் 10 இயர்ஸாகவே நமக்கு இந்த சாப்டர்லேருந்து நீட் அண்ட் ஜேஇஇக்கு கொஷின்ஸ் வரலை, பட் ஸ்டில் இருந்தாலும் இது ரொம்ப முக்கியம். அதர் சாப்டர்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும், மற்ற சாப்டரில் வந்து நீங்கள் ஃபார்முலாவெலாம் அப்ளை பண்ணுறதுக்கும், இந்த நியூமரிக்கல்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கும் இந்த சாப்டர் ரொம்ப முக்கியம். அதனால் இந்த சாப்டர் நீங்கள் படிக்கணும். இந்த சாப்டர்லேருந்து ஃபஸ்ட் வீக்கில் கொஷின் கேட்க போகிறோம். ஓகே, இப்போது வீக்லி டெஸ்ட் நமக்கு எப்போ சார், எவ்ரி டியூஸ்டே நீட் 2022 ஸ்டூடெண்ட்ஸுக்கு எவ்ரி டியூஸ்டே நமக்கு வந்து கொஞ்சோண்டு போர்ஷன் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் கொஞ்சோண்டு போர்ஷன் கொடுத்து அதில் டெஸ்ட் வைப்போம். அப்போ அந்த போர்ஷனில் நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வீக்லி டெஸ்ட் வந்து June 1 நடக்குது. டெஸ்ட்டு டைம் வந்து 7 to 8 PM. நம்ம டெஸ்ட்டுக்கான லிங்க் எங்கே போஸ்ட் பண்ணுவோம்னா நம்மளோட பிளாக் சைட். இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம பிளாக் சைட்டோட பேர் biologysimplifiedtamil.blogspot.com வெப்சைட் மாதிரி தான் அது. அல்லனா நம்மளோட டெலகிராம் பேஜ். நம்ம டெலகிராம் பேஜ் அப்படிங்கிறது என்னென்னா, டெலகிராம் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்பில் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் சைன் அப் பண்ணுற மாதிரியே சைன் அப் பண்ணிவிட்டு அதில் போயிட்டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ்னு டைப் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனல் லோகோவோட 21,000 சப்ஸ்கிரைபரோட ஒரு சேனல் ஓப்பன் ஆகும். அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா அங்கே நம்ம வந்து நம்மளோட லிங்க்ஸ், எக்ஸாம் பேப்பர், கூகுள் ஃபார்மில் தான் டெஸ்ட் வைக்க போகிறோம், அதுக்கான லிங்க்கு, அதே மாதிரி உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் அதில் போஸ்ட் பண்ணுவோம். அது உங்களுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது டெஸ்ட்டுக்கு எத்தனை கொஷின் கேட்பீங்க சார், பயாலஜிலேருந்து 10 கொஷின், கெமிஸ்ட்ரியில் கொடுத்துருக்க போர்ஷன் ஃபஸ்ட் சாப்டரில் 6 டாபிக்ஸ் தான் கொடுத்துருக்கோம் இன்ட்ரடக்ஷனோ இதை சேர்த்து. ஃபஸ்ட் சாப்டரை மீதியை வந்து அடுத்த வாரம் நம்ம படிச்சுக்கலாம். அதே மாதிரி ஃபிசிக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து ரொம்ப ஈஸியான சாப்டர், அதுலேருந்து கொஷின்ஸ் அதிகமாக நீட் ஜேஇக்கு கேட்காதனால என்டையர் சாப்டரும் நீங்கள் இந்த வீக்கில் படிச்சிடுறீங்க. செகண்ட் சாப்டர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வீக்லி டைம் டேபிள் கொடுத்துடலாம். ஸோ வீக் ஒனில் பயாலஜியில் ஃபஸ்ட் சாப்டரில் லிவிங் வேர்ல்டு என்டையரும் படிக்கிறீங்க, ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் சாப்டர் ஃபுல்லாக படிச்சுக்கிறீங்க, கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் சாப்டரில் மொதல் 6 டாபிக் படிச்சுக்கிறீங்க, வந்து நமக்கு 30 கொஷின் டெஸ்ட்டுக்கு வரும், நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்க. ஸோ எவ்ரி வீக் நம்ம வந்து கொஞ்சோண்டு பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் கிளாஸ் 11 போர்ஷனை படித்து ப்ராக்டிஸ் பண்ணி டெஸ்ட் எழுதிக்கிட்டே வரும்போது கண்டிப்பாக நம்ம கிளாஸ் 11ல் லேகிங்காக இருந்தால் கூட, நம்ம இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தால் கூட, ஏன் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணால் கூட ப்ளஸ் 2 முடிக்கிறதுக்குள்ளே ப்ளஸ் 1 ஓவர் கம் பண்ணிடலாம். அதனால் எப்பவும் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, நல்லா படிங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஐ வில் பி ஆல்வேஸ் வித் யூ. நீ 2022 ஸ்டூடெண்ட்ஸ், தயவு செய்து இந்த சீரீஸ்க்கு பேர் நம்ம பிஎஸ்டி ஸ்டெப்ஸ் 2022 வச்சுருக்கோம். ஏன்னா சின்ன சின்ன ஸ்டெப்பாக எடுத்து வச்சு பெரிய லெவலில் அச்சீவ் பண்ண போகிறோம், அதுக்கு தான். ஸோ இந்த பிஎஸ்டி ஸ்டெப்ஸ் 2022 சக்ஸஸ் ஆகிறது ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கையில் தான் இருக்குது. ஹோப் யூ வில் சப்போர்ட் மீ. இந்த டெஸ்ட் சீரீஸ் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எனக்கு முழுசாக இருக்குது. ஸோ June 1 டெஸ்ட்டுக்கு நல்லா படிங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ, தேங்க்யூ.